ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காய்கறி எதுவுமே சேர்க்காம ஒரு சுவையான மோர் குழம்பை எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லவோ இல்லை துருவியோ எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தையும் இதோடைய கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத தயிராக ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி மோர் மாதிரி இருக்கும். ஒரு வாணலில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மோர் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் நான் அதிகமாக மோர் குழம்பு வைக்கிறதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன், நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே அடித்து வச்சுருக்க மோரையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கனால நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா பொங்கி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.